வணக்கம். டியூட்டர் ஹீரோட சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அரேஸ் பார்த்துட்ருக்கோம், அதில் ஒன் டைமென்ஷனல் அரே அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அரேங்கிறது என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் டைப் ஆஃப் டேட்டா, அதாவது என்ன சொல்கிறாங்க, குரூப் ஆஃப் சேம் டைப் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அரேன்னு சொல்லுவோம். அது எப்படி இன்புட்டாக வாங்கலாம் அப்படின்னா, அந்த அரேஸ் மூலமாக நம்ம பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், அதில் வந்துட்டு டெஃபினேஷன் அதே மாதிரியே எப்படி அசைன் ஆகுது இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கேன். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியலாக வந்துட்டு இன்டிஜரில் ஏ ஆஃப் ஃபைவ், அதாவது வந்துட்டு 0 to 4 வரைக்கும் மொத்தமாக 5 வேல்யூஸ் வாங்குற மாதிரி அரே வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஐங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ 5 வேல்யூ 0 to 4 வரைக்கும் 5 வேல்யூங்கிறதுனால பிரிண்டபிள் நான் என்ன கொடுத்துக்கிட்டேன், என்டர் 5 இன்டிஜர் வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். என்டர் 5 இன்டிஜர் வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்கறதுனால நமக்கு வந்துட்டு 5 இன்டிஜர் வேல்யூ வந்துட்டு இன்புட்டாக வாங்கணும். ஸோ இன்புட்டாக வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக ஐயோட வேல்யூ 0, ஐ லெஸ் தென் 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 0 less than 5 ஆனால் கண்டிஷன் ட்ரூ தான், உள்ள வரும். இப்போ ஏ ஆஃப் 0 அப்படின்ற பொசிஷனுக்கு வந்துட்டு வேல்யூ வாங்கும். ஸோ வேல்யூ வாங்கும், அதுக்கப்புறம் ப்ரிண்ட் ஸ்லாஷன் கொடுத்தனா அடுத்த லைனுக்கு வந்துட்டு கர்சர் பாயிண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐயோட வேல்யூ வந்துட்டு 1 1 less than 5 பார்க்குறப்ப கண்டிஷன் ட்ரூ. இங்கே வந்துட்டு ஏ ஆஃப் 1க்கு வந்துட்டு வேல்யூ வாங்கும். ஏ ஆஃப் 2, ஏ ஆஃப் 3, ஏ ஆஃப் 4 வரைக்கும் வந்துட்டு வேல்யூஸ் வாங்கும். ஏ ஆஃப் 5 கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த கண்டிஷன்லேருந்து வெளியே வரும். அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்கீங்க, இந்த வேல்யூஸ் இன் அரே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த என்னென்ன வேல்யூஸ் நீங்கள் இன்புட் வாங்குறீங்களோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே. ஐ ஈக்குவல் டு 0 0 less than 5 கண்டிஷன் ட்ரூ. இங்கே ஐயோட வேல்யூ, அதாவது ஏ ஆஃப் 0 ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். ரெண்டாவது பர்சன்டேஜ் டிக்கு வந்துட்டு இந்த ஏ ஆஃப் ஐயை வந்துட்டு இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கும். நீங்கள் வாங்கின வேல்யூ வந்துட்டு அங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரியே 1 2 3 4 வரைக்கும் வந்துட்டு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கான அவுட்புட் பார்க்கலாம். ஸோ அங்கே இருக்கிற மாதிரி என்டர் 5 இன்டிஜர் வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்கும். நீங்கள் வேல்யூஸ் 5 வேல்யூஸ் கொடுக்குறீங்க. ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு இந்த வேல்யூஸ் என்ன சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும் இந்த மாதிரி. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு வேரியபிள்ஸ் என்னென்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏ ஆஃப் 5, அதாவது வந்துட்டு 0 to 4 வரைக்கும் நமக்கு தேவையான ஒரு 5 இன்புட் வாங்குறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஐஜே அதே மாதிரி டிஎம்பி, அதாவது டெம்பரவரி வேரியபிளுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்படி இன்புட் வாங்குறது அப்படின்றது சொன்னேன். ஐ ஈக்குவல் 0, ஐ லெஸ் தென் 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். 0 less than 5 பார்க்குறப்ப கண்டிஷன் ட்ரூ. இங்கே வந்துட்டு ஏ ஆஃப் ஐயை வந்துட்டு ஏ ஆஃப் 0 ஃபஸ்ட் வேல்யூ, எகைன் திருப்பி ப்ளஸ் ப்ளஸ் ஐ, ஐயோட வேல்யூ 1 ஆகும். 1 less than 5 கண்டிஷன் ட்ரூ, திரும்ப உள்ள வரும். அதே மாதிரி ஏ ஆஃப் 3, ஏ ஆஃப் 4 அப்படின்ற மாதிரி வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு 5 வேல்யூ இன்புட் வாங்கும். ஏ ஆஃப் 0 ஏ ஆஃப் 4 வரைக்கும் வேல்யூ இன்புட் வாங்கும். அதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் இனிஷியலாக ஐயோட வேல்யூ 0, ஐ லெஸ் தென் 5, அதாவது 0 less than 5 பார்க்குறப்ப கண்டிஷன் ட்ரூ. அடுத்த ஃபார் லூப் உள்ளே வந்தீங்கன்னா அடுத்த ஃபார் லூப் வந்துட்டு பார்க்கும். ஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1, ஜேவோட வேல்யூ சாரி ஐயோட வேல்யூ 0, 0 plus 1 1 எடுத்துக்கும். 1 less than 5 கண்டிஷன் ட்ரூ, உள்ளே வரும். இஃப் ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஜே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுட்டிங்கன்னா, ஏ ஆஃப் 0 கிரேட்டர் தென் ஏ ஆஃப் 5, அதாவது ஏ ஆஃப் 0 கிரேட்டர் தென் ஏ ஆஃப் 1 அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணோம். 15 கிரேட்டர் தென் 25 அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ப்ளஸ் ஜே. ஸோ ஜே இந்த லூப் இன்னும் முடியல இல்லையா, இந்த ஜேவோட லூப் இன்னும் முடியல. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ப்ளஸ் ஜேங்கிறப்போ எனக்கு வந்துட்டு 1, இந்த இடத்துல வந்துட்டு 1 ஆல்ரெடி இருக்கு, 1 plus 1 2 ஆகும். ஸோ 2 less than 5 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஜேவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் 0 15, ஏ ஆஃப் 2 வந்துட்டு 5. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கண்டினியூ வந்துட்டு ட்ரூ ஆகுது. டெம்பரரி வேரியபிள் வச்சு ரெண்டு வேல்யூஸ் ஸ்வாப் பண்ணிக்கிறோம், அதாவது ஏ ஆஃப் 0 இருக்கிற இடத்துல வந்துட்டு 5 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இந்த 15 ஏ ஆஃப் 2 வந்துட்டு கொண்டு வந்துடுறோம். அடுத்த டைம் என்ன செக் பண்ணோம், ஏ ஆஃப் 0 ஏ ஆஃப் 3 செக் பண்ணோம். அடுத்தது அந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 greater than 10 அப்படின்னு சொல்லி பார்க்கும். இல்லை அதே மாதிரியே 5 greater than 20 பார்க்குறப்போ அந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகும். ஸோ நம்மளுக்கு அடுத்த லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஜே வந்துட்டு எதுக்காகன்னா ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஐ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது வேல்யூவை நம்ம பண்ணுறோம், எத்தனாவது வேல்யூவை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ 1 இனிஷியலாக 0 இருக்கிறப்போ
அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு மட்டும் ஒரு லூப் ஒரு ஒன் டைம் ரன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிடும், அடுத்தது செகண்ட் பொசிஷனுக்கான வேல்யூ, அடுத்தது வந்துட்டு தேர்ட் பொசிஷன். இந்த மாதிரி வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இது பண்ணும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த லூப்ல இருந்து வெளியே வர்றப்போ ஐயோட வேல்யூ ஒன்னு ஆகும், ஒன் லெஸ் தென் ஃபைவ் ஒன் பார்க்குறப்ப கண்டிஷன் ட்ரூ. ஜேவோட வேல்யூ வந்துட்டு என்னது, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு அடுத்த அடுத்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஐயோட வேல்யூ ஒன்று இருக்குது, ஒன் ப்ளஸ் ஒன்னுங்கிறப்ப டூ, அதாவது ஏ ஆஃப் ஒன்னையும் ஏ ஆஃப் டூவையும் வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணணும் சரிங்களா. ஸோ டூ லெஸ் தென் ஃபைவ் அப்படின்னு பாருவோம் கண்டிஷன் ட்ரூ உள்ள வரும். ஸோ இங்கே வந்துட்டு டூ செகண்ட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். செகண்ட் வேல்யூ வந்துட்டு இருபத்தஞ்சு, அதே மாதிரி சாரி தேர்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும், அதாவது ஏ ஆஃப் ஒன்னையும் ஏ ஆஃப் டூவையும் கம்பேர் பண்ணும். டுவெண்ட்டி ஃபைவ் கிரேட்டர் தென் ஃபிஃப்டீன் அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிஷன் ட்ரூ, அதனால் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்வாப்பிங் நடக்கும், ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்னு மாறும். ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபிஃப்டீன் கிரேட்டர் தென் டென்னா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபிஃப்டீன் கிரேட்டர் தென் டென்னான்னு பார்க்குறப்ப அங்கேயும் வந்துட்டு ஸ்வாப்பிங் அப்படின்றது நடக்கும். ஃபிஃப்டீனை விட ஃபிஃப்டீன் பெருசு, டென்னை விட ஃபிஃப்டீன் பெருசுங்கிறதுனால ஸ்வாப்பிங் வந்துட்டு இங்கே டென்னு ஆகும். ஸோ டென் கிரேட்டர் தென் டுவெண்ட்டியான்னு பார்க்குறப்ப கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ அடுத்து இதுக்கு வர்றது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு டென் அப்படின்றது வந்து கொடுக்கும். ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்துட்டு நடக்கும். இந்த ப்ராசஸ் வழியாக வந்து நமக்கு எல்லா டேட்டாவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகி நமக்கு அவுட் புட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த லூப்புக்கான விஷயம் கொடுத்துருக்கேன். இனிஷியலாக அதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெம்பரரி வேரியபிள் ஒன்று கொடுத்துருக்கேன், அதில் வந்துட்டு ஏ ஆஃப் ஐ அப்படின்னு ஏ ஆஃப் ஐயோட வேல்யூ வந்துட்டு அங்கே ஸ்டோர் பண்ணுறேன். ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜே, அதாவது ஏ ஆஃப் ஜேவோட வேல்யூவை ஏ ஆஃப் ஐயில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரியே வந்துட்டு டெம்பரரியில் ஆல்ரெடி ஏ ஆஃப் ஐயோட வேல்யூ இருக்குது, அதை ஏ ஆஃப் ஜேக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்வாப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் அப்படின்றது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேல்யூஸை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.